நம்ம சூப்பர் ஸ்டார் வேகமா நடந்து வரும்போது தப்புன்னு மைக்கை நீட்டி, ஐயா மீண்டும் பிரதமர் மோடி வரவதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நோ கமெண்ட்ஸ் அப்படினார். அதுக்கப்புறம் திருப்பியும் கேள்வி கேட்டா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாருங்க. ஆன்மீகங்கிறது வந்து சாந்தி சமாதானம். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுங்கிறத சுட்டி காட்டி உங்க பயணத்துக்கு பிறகு புதிய இந்தியா பிறக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதோட மோடி மீண்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, ஆஹா இப்படியே போனா நம்மளை பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்களோன்னு நினைச்சு மொத்தமா நோ கமெண்ட்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டாரு. மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? ஆன்மீகத்தில் ஆரம்பிச்சு அரசியல் இளையராஜா காப்புரிமை பிரச்சனை வரைக்கும் செய்தியாளர்கள் கலந்து கட்டி கேட்க, ஆஹா எச்சரிக்கையா இருக்கணுமே அப்படின்னு ரஜினிகாந்த் பதறி பதிலளிச்சது பயங்கர சீனாயிருக்கு.